வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த ஸ்தலி தொந்தரவுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது தும்பல் இருமல் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் குறிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் லைட்டாக தும்பினாலும் இருமினாலும் எல்லார் மனசுலையுமே ஒரு பெரிய பயம் இருக்குது, நமக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தும்பல் இருமலை தான் தற்காத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், இதில் எதனோட அறிகுறி? ஓகே. ஸோ இப்போ இருமல் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்ம ஒரு அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு உடலில் வந்து நம்ம உடலே வந்து நமக்கு அறிகுறிகளாக வெளியே வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் இருமல் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா, என்ன மெக்கானிசம் நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னா, ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அலர்ஜியான ஒரு விஷயங்களோ நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது நம்ம உடலே வந்து ஒரு மருத்துவம் வந்து இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கிறதுனால நம்ம உடலை தற்காத்து கொள்றதுக்காக அனைத்து விதமான விஷயங்களும் நம்ம உடலில் வந்து செய்யும். அதாவது நம்ம உடலை விற்று வெளியேற்றப்படுற முறைகள் வந்து நமக்கு வந்து விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த இருமல் அப்படின்னு சொல்கிறது. இருமல், தும்மல் இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்து நம்ம உடலை விற்று வெளியேற்றப்படுறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான். ஸோ இதை வந்து நம்ம அறிகுறிகளாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருமல் அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக நமக்கு அந்த சுவாச குழாய்கள்லையும் நம்ம மூக்கு துவாரங்கள்லையும் இல்லை தொண்டை பகுதியில் நுரையீரலில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது நம்ம உடலே வந்து அது வெளியேற்றப்படுறதுக்கான ஒரு ஃபோர்ஸான ஒரு தும்பல். இப்போ நம்ம ஒரு முறை தும்பினோம் அப்படின்னு சொன்னால் மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நமக்கு ஃபோர்ஸாக வந்து நமக்கு வெளியில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த நம்ம தும்பும் பொழுது வந்து நல்லா கவர் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி நம்ம வந்து கைகளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை கர்ச்சீஃப் வச்சோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சோ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தும்புகிறோம். அதே மாதிரி ஸ்னீஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண சொல்கிறோம், ஏன்னா மற்றவங்களுக்கும் அது பரவாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதனால் எப்பவுமே வந்து இருமல் அப்படிங்கிறது நமக்கு அறிகுறிகள் தான், நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் மூக்கிலேருந்து நீர் வடியுது இல்லை தலைவலி இருக்குது தொண்டை பகுதியில் வலிகள் இருக்குது அப்படின்னா, நம்ம உடலில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்ம ஏதோ ஒரு நோய்களில் வந்து ஒரு ஆரம்ப நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அறிகுறிகள் தான். அது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு இருமலோ இல்லை தும்பலோ இல்லை மூக்குலேருந்து சளி வருது அப்படின்னா, உடனே அந்த அறிகுறிகளை வந்து நம்ம உடனே நிப்பாட்டுறதுக்காக மாத்திரைகள் வந்து எடுக்கிறோம். ஸோ எடுக்கும்பொழுது என்னாகும்னா, அந்த மெக்கானிசம் வந்து நம்ம பாடி வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்போ நம்ம இருமலுக்கு வந்து நம்ம ஒரு சிரப்போ இல்லை மாத்திரையோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இருமல் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போது அந்த இருமலை வந்து வெளியேற்றப்படுறதுக்கான அந்த கிருமிகள் வந்து வெளியேறாது, பாடிக்குள்ளேயே வந்து இருக்க ஆரம்பிக்கும். அப்போது இருமல் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிருமிகள் எல்லாமே நுரையீரலை தங்க ஆரம்பிச்சிடும், சுவாச குழாய்களில் வந்து நமக்கு ஒரு அடைப்பு மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆஸ்மாவும் மாறத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் எப்பவுமே ஒரு நோய்க்குரிய அறிகுறிகளை நம்ம குணப்படுத்தக்கூடாது, அதற்குரிய மூல காரணத்தை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த இருமல் வந்து ஏற்படுறதுக்கு மூல காரணம் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு அலர்ஜியோ இல்லை ஒவ்வாமை பொருட்கள் இல்லை டஸ்ட்டு, என்ன வகையான ஒரு ஒவ்வாமைனால நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு மியூக்கஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சளியோட கலந்து தான் நமக்கு அந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் நமக்கு இருமல் மூலமா நமக்கு வெளிவர ஆரம்பிக்குது. அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த இருமலும் தானாகவே குணமாகும். ஸோ அந்த இருமலை வந்து நம்ம எப்படி குணப்படுத்துறது, அதாவது இருமலை குணப்படுத்துறது அப்படிங்கிறது அதற்குரிய மூல காரணத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கஷாயம் மாதிரி ஒரு சில மூலிகைகள் கொண்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக வந்து நமக்கு க்யூர் கிடைக்கும். குறிப்பாக இந்த நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த COVID-19 பிரச்சனையில் நம்ம ஒரு சின்ன இருமல் தும்பல் வந்தால் கூட நமக்குள்ளே ஒரு பயம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ எப்பவுமே வந்து நம்ம தற்காப்பு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மனதைரியம் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணுறதில்ல, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ இதனால் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அலட்சியத்தனம் இல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வந்து தற்காத்து கொண்டு மனதைரியத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா
இப்போ ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரச்சனையினால் மன ரீதியான பிரச்சனைகள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, பசி சரியாக இல்லை, எந்த ஒரு உணவும் நம்ம சாப்பிட முடியல, தண்ணீர் குடித்தால் கூட கொஞ்சம் பயமாக இருக்குது, அதில் ஏதாவது கிருமிகள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ப்ரிவென்ஷனாக நம்ம எல்லா மெஷர்ஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மனதைரியத்தோடு இருக்கிறது நல்லது. குறிப்பாக நீண்ட நாட்களாக பல வியாதிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போது இந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு இருக்குது இல்லை காமனாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கிருமி வந்து நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 2-4 தும்மல் வர்றது நார்மலான ஒரு விஷயம். அதையும் தாண்டி ஒரு 10-20 தும்மல் வந்தால் தான் நம்ம உடனே மருத்துவர் அணுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முறைகளுக்கு நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு மூலிகை வந்து ஆடாதொடை. ஸோ ஆடாதொடை அப்படிங்கிற மூலிகை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகளுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. ஸோ ஆடாதொடை இலை வந்து ஒரு 8 இலைகள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி தேனில் வந்து நல்லா வதக்கணும். அந்த இலைகள் வந்து நல்லா சுருங்கிற மாதிரி தேன் ஊற்றி நல்லா வந்து வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு அதிமதுரம், அரிசி திப்பிலி, ஜாதிபத்திரி, தாலிசபத்திரி இந்த 4 மூலிகையும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாமே சம அளவு எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு, இந்த ஆடாதோட இலை வந்து தேனில் வதங்குற டைமில் அந்த இலைகள் எல்லாம் சுருங்கினதுக்கப்புறமா ஒரு 500 ml வந்து நம்ம தண்ணி வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 300 ml வரைக்கும் நல்லா அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை நம்ம அந்த கஷாயத்தில் கொதிக்கும் பொழுது நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 100 ml வர வரைக்கும் நல்லா அதுக்கப்புறம் சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 தேக்கரண்டி வந்து தேன் வந்து திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் பொழுது குறிப்பாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த இரும்பல், நமக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள், ஒரு சிலருக்கு வந்து கோழை வெள்ளை நிறத்தில் வரும், அதே மாதிரி பச்சை மஞ்சள் இந்த நேரத்துலேயும் அவங்களுக்கு சளி வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடாதொடை கஷாயம் எடுக்கும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 வேளை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 2 வேளை வந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30-60 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். குறிப்பாக வெறும் வயிற்றில் எடுக்கும்பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தொடர்ந்து வந்து அவங்களுக்கு சளி தொந்தரவுகள் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கூட நம்ம கேப் விட்டு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் கிருமிகள் இருந்துச்சு, சளி ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் சின்ன பிள்ளைங்களிலிருந்து கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 ml வந்து தாராளமாக கொடுக்கலாம், பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்தபட்சமாக வறட்டு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இருமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இரும்பிகிட்டே இருக்கும். அதாவது குறிப்பாக சொல்லுவாங்க, நெஞ்சு சளி வந்து எனக்கு வெளியில் வரல, பட் ஆனால் வந்து இரும்பிகிட்டே இருக்கேன், தொண்டையில் எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உடல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உடலை வந்து அந்த உஷ்ணத்தை குறைச்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இருமல் வந்து உடனே வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால் தைரியமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் வச்சு தலை குளிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து சளி அதிகமாக இருக்குது, தலை குளிக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். சித்த மருத்துவத்தில் எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது நிறைய வியாதிகள் வந்து குணமாகும். குறிப்பாக இந்த வறட்டு இருமல், ட்ரை காஃப்க்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது. அதாவது எப்படி குளிக்கணும் அப்படின்னா, இதுக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. எல்லாருமே ஒரே டைமில் ஒரே ஆயில் யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக அது வந்து கிடையாது. இப்போ குறிப்பாக இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 200 ml நல்லெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், 2 பல் பூண்டு, 1-4 மிளகு தட்டி போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து உச்சியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சுடுதண்ணியில் தலை குளிக்கலாம். குளிக்கும் போது ஹீட் வந்து குறையும், இருமலும் குறைய ஆரம்பிக்கும். அதிமதுரம் அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு வாயில் அடக்கி அந்த ஜூஸை வந்து நம்ம உள்ளுக்கு விழுங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வறட்டு இருமல் தானாகவே குணமாகும், சளி தொந்தரவுகளும் குணமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் வந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். இந்த சளி தொந்தரவுகளுக்கு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எந்தவித இன்ஹேலரும் இல்லாமல் நம்ம குணப்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கோமதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டம், தென்மாக தேவமங்கலம். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
பாட்டிக்காக. அவங்க வயசுமா? 60க்கு மேல ஆகுது. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. பாட்டிக்கு வந்து சுகர் பீட்ல அதிகமா இருக்கு, அது தெரியுமா? ஓகே, மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களாம்மா கரெக்டா? மாத்திரை கரெக்டா போட்டிருக்காங்க, அப்பவும் சுகர் பீட் அதிகமா இருக்கு. சரி, இப்போ சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? 545. ஓகே, மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா, இன்சுலின் எடுக்கிறாங்களாம்மா? மாத்திரை. சரி, ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இப்போ சுகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ பாட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு பற்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ சுகரை வந்து முழுமையாக குணப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிடணும். இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக வந்து பல்லு விழுந்துருது. ஸோ அதுக்கு அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்த உணவு நம்ம என்ன சாப்பிட்டாலும் யாருமே மென்று சாப்பிட்றதில்ல, உணவைகள் வந்து அப்போ அப்படியே விழுங்கிடுறோம். விழுங்குறதுனால நம்ம எந்த வகையான மாத்திரைகள் எடுத்தால் கூட நமக்கு ரிசல்ட் வந்து ப்ராப்பராக இருக்கிறதில்ல. அதுக்கு அடுத்தபட்சம் இப்போது நிறைய பேர் வந்து சுகர் எடுத்துக்கிறாங்க, சர்க்கரையுடைய மாத்திரைகளும் எடுத்துக்கிறேன் ஆனால் சுகரும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம சாப்பிட்ற உணவுகளை ரொம்ப கவனம் வந்து தேவை. இப்போது நான் சொல்கிற முறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சைட் பை சைட் வந்து சுகர் எந்த லெவலில் இருக்குது, அதே மாதிரி ப்ரெஷரும் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்கும் இதனால் நமக்கு வரும், அதுக்கப்புறம் அவங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால் எப்பவுமே நம்மளோட பிளட் சுகர் லெவலும் நம்மளோட ப்ரெஷரும் வந்து நமக்கு பேசிக்காக வந்து நார்மலாக வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கசப்பு சுவை வந்து கொஞ்சம் உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம அறுசுவை உணவுகள் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சுவைக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் வந்து கசப்பு சுவையை நம்ம அதிகமாக எடுத்துக்க சொல்கிறோம். எடுத்துக்கும் போது சர்க்கரையுடைய அளவு வந்துகள் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். கணையத்திலிருந்து நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகுதா, இல்லை செக்ரீட் ஆகிறது நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் நடக்குதா இல்லையா, இந்த ரெண்டு விஷயத்தில் என்னென்னு பார்க்கணும். அதான் டைப் 1ஆ டைப் 2ஆ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து சிறு குறிஞ்சான், சீந்தில் பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தயம், அது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை இலை வந்து உங்கள் வீட்டில் அருகாமையிலே வந்து இருக்கும். இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த கருவேப்பிலை வேப்ப இலையோட கஷாயம் வந்து நம்ம கொடுத்துட்டாலே போதுமானது, சுகரோட லெவல் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த அனைத்து மூலிகைகளும் நல்லா பொடி பண்ணிவிட்டு காலையில் 5 கிராம், மதியம் 5 கிராம், நைட்டு 5 கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும். எடுக்கும்போது சுகரோட லெவல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொய்யா இலை, கொய்யா இலையிலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு 5-8 இலை கொய்யா இலை வந்து எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதுவும் கஷாயம் மாதிரி குடிச்சிக்கலாம். இப்படி குடிக்கும்போது சுகரோட லெவல் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா ப்ரெஷர் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். உணவில் எடுக்கக்கூடிய உப்பு வந்து ஒரு 1/2 உப்பாக வந்து நமக்கு குறைச்சிக்கிட்டால் ரொம்ப சீக்கிரமாக ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ப்ரெஷருக்கும் நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷனும் நம்ம முறையாக செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அது கூட சைட் பை சைட் கொலஸ்ட்ராலும் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். திருவண்ணாமலையிலே நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே டைரெக்டாக அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே உங்களுக்கு அந்த சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அனைத்து அறிகுறிகளும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அது கூட அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சென்னையிலேருந்து பேசுகிறம்மா, பிரேமா, வயசு 59. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்குமா ரொம்ப நாளா அலர்ஜி பிரச்சனை இருக்குது. சரிம்மா. அலர்ஜி பிரச்சனை எனக்கு ரொம்ப நாளா இருக்குது. இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு மாசமா ரொம்ப ஒரே தும்மல் மூக்குல வந்துகிட்டே இருக்கு. சளி சளித்துல படுத்ததுல அந்த மூக்கு ஓரத்துல அப்படியே அரிச்சு அந்த நைட்ல ஒரு மாதிரி சிறு சிறுனு மாத்தி மாத்தி. ஓகேம்மா. அந்த ரெண்டாவது வாயில ஒரு வருஷமா வாயில மாவு மாதிரி தேஞ்சு இருக்குது. சரிம்மா. இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அப்பப்போ வந்துட்டு போகுதா, இல்லை எந்த உணவு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கு?
ஒரு ஏதாவது பர்டிகுலரா உணவு எடுக்கும் பொழுது நமக்கு இந்த சளி பிரச்சனையும் ஏற்படும், அதே மாதிரி தோள்களையும் நமக்கு இந்த ரேஷஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அதனால் எப்பவுமே வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு குறிப்பிட்ட உணவு சாப்பிடும்பொழுது மட்டும் நமக்கு உடனே சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கா இல்லை தோள்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கவனித்து அந்த உணவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை வந்து மீண்டும் வராது. ஏன்னா இந்த ஒவ்வொமையான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுது நமக்கு சுவாச மண்டலத்திலையும் நம்மளோட தோள்களையும் இந்த பிரச்சனை ஏற்படும். அதனால் இதையும் நம்ம சைட் பை சைட் வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய மருத்துவ முறைகள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மருந்துகள் எடுத்து ஒரு 3 நாட்களே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் நிலவேம்பு, வெட்டி வேர், விலாமிச்சி வேர், சந்தனம், பற்படாகம், கோரைக்கிழங்கு, ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த எல்லா மூலிகையும் வந்து சம அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு காலையில் 3 கிராம் நைட்டு 3 கிராம் இது வந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி போட்டு எடுக்கலாம். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ஸ்பூன் வந்து இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளராக வர வரைக்கும் வத்திட்டு வடிகட்டி அந்த கஷாயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கலாம். இப்படி எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு கியூர் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வேது பிடித்தல் அப்படிங்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆவி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம கலெக்ட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 3-4 முறை நல்ல வேர்வை வர மாதிரி நம்ம வேது பிடிக்கணும். ஸோ அதில் வந்து வெற்றிலை வந்து எடுத்துக்கலாம், துளசி எடுத்துக்கலாம், கற்பூரவல்லி, வேப்ப இலை இது எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா வேது பிடிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் முற்றிலும் வந்து குணமாகும். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. நசியும் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மனன்ட் கியூர் கிடைக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனக்கு வந்து எல்லா மாசமே பீரியட் வரும்போது மட்டும் ஒத்தை தலைவலி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சரிம்மா, ஒரு பீரியட் வரும்போது ஒரு 2 டேஸ் முன்னாடி இல்லைன்னா வந்த பிறகு ஒரு 2 டேஸ் அப்புறம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கு. ஒரு 3 டேஸ் கிட்ட நல்ல கஷ்டமா இருக்கும். சரி, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒருவேளை ஹார்மோன் பிரச்சனை அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல டாக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாதவிலக்கு டைமில் நமக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுறது மைக்ரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால வரக்கூடிய பிரச்சனை தான். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக அந்த மென்சஸ் டைமில் மட்டும் அந்த தலைவலி வரும். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். குறிப்பாக அந்த டைமில் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயம். ப்ராப்பராக தூங்குறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். அதாவது நார்மலாகவே உங்களோட தூக்கத்தோட நேரம், நீங்கள் எப்படி தூங்குறீங்க, டீப் ஸ்லீப் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திரிகடுகு சூரணம், அதாவது மைக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக நமக்கு அமையும். அதாவது திரிகடுகு சூரணம் அப்படிங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மூலிகையும் சேர்ந்தது தான் திரிகடுகு அப்படின்னு சொல்கிறோம். இது சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து நமக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பசு நெய்யில் கலந்து 5 கிராம் காலையில் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மைக்ரைன் பிரச்சனையும் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் தலையில் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் வந்து வெறும் கோக்கனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து இந்த மூலிகை வீட்டிலே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மூலிகை இலைகள்லாம் போட்டு அவங்களே ஓன் ப்ரிப்ரேஷனில் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுவும் சம்டைம்ஸில் வந்து நமக்கு இந்த ஒற்றை தலைவலி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்,
நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான். அதனால தான் பர்டிகுலராக அந்த மென்சஸ் டைமில் நமக்கு இது வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த திரிகடுகு சூரணம் வந்து நீங்கள் நான் சொன்ன ப்ராசஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹெட் மசாஜ் வந்து கொடுங்க. ஸோ பிளட் சப்ளை ப்ராப்பராக போகும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ்டாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் நமக்கு மூச்சு பயிற்சி, நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் வந்து நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து குணமடைய ஆரம்பிக்கும். ஒரு 20 நிமிஷம் வந்து நல்ல மூச்சு காற்றை நல்லா உள்ளே இழுத்து உங்களால் எத்தனை நிமிடம் வந்து காற்றை உள்ளே வைக்க முடியுமோ அத்தனை நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக வந்து காற்றை வந்து வெளியிடலாம். இது வந்து சிம்பிளான ஒரு பிராணாயாம பயிற்சி தான். ஸோ இது பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக ஆயில் பாத் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் 100% கியூர் ஆகலை, ஒரு 50% தான் கியூர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? ஹலோ, கொஞ்சம் சத்தமாக பேசலாம் சார். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஹலோ, நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, வெளியில விழுது. சரி, ஏசில இருக்க முடியாது, ஏசில இருந்தா உடனே சளி புடிச்சுக்கும். ஓகே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, ரொம்ப வருஷமா இருக்கு இது. சரிம்மா, கவலைப்படாதீங்க. பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கா? சம்டைம்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. எப்ப ஹீட் ஆகுது எப்ப குளிர்ச்சி ஆகுதுன்னே எனக்கு அது தெரியல. ஓகே, கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வரும். அதுக்கடுத்து அலர்ஜியான விஷயங்கள் உங்களுக்கு அடாப்ட் ஆகும்பொழுது இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அலர்ஜியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக எல்லா விஷயத்துலையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ டஸ்ட் அலர்ஜி ஆகுதா, இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் அலர்ஜி ஆகுதா, இல்லை பெர்ஃப்யூம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அலர்ஜி ஆகுதா, ஊதுபத்திகள் இல்லை புகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட அலர்ஜி ஆகும். ஸோ அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ வீட்டை சுற்றி வந்து நமக்கு செடிகள் இருக்குது, தோட்டம் இருக்குது, குறிப்பாக பூக்கள் பூக்கிற செடிகள் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய மகரந்தினால் நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் வந்து வரும். அப்புறம் வீட்டில் செல்ல பிராணிகள் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னாலும் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு இந்த அலர்ஜிகள் வந்து வர ஆரம்பிக்கும். குறிப்பாக அசைவ பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடல் உணவுகள் எடுக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் உணவுலையும் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். காமனாக தெரியக்கூடிய விஷயங்கள், நம்ம தயிர் சாப்பிட்டாலோ இல்லை குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் ஏதாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா சளி பிடிக்கிறது காமன் விஷயம். அதையும் தாண்டி அலர்ஜியான உணவுப் பொருட்கள் நம்ம இவ்வளோ விஷயங்களும் பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் நம்ம போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம சித்த மருத்துவத்தின் பிரகாரம் பண்பான பித்தத்தில் சேத்தமும் கூடி பாரிசித்தால் உண்டாகும் பீனிசம், அதாவது பீனிசம் அப்படிங்கிற இந்த சைனஸ் நோய் வந்து நமக்கு பித்தம் அதிகமாகும் பொழுது, உடல் உஷ்ணமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூட்டை தணிக்கக்கூடிய வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும். உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகள் இது எல்லாமே உடலை விற்று வெளியேற மாதிரியான அந்த கபத்தை வெளியேற்றக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும். இப்போ சிம்பிளான ஒரு மருத்துவ முறைகள் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெடிசன் எடுத்து ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வெங்காரம் அப்படிங்கிற மருந்து வந்து கிடைக்கும். ஸோ வெங்காரம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு வெள்ளை நிறத்தில் ஒரு கற்கண்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு
நம்ம லைட்டாக சூடு பண்ணும்பொழுது ஒரு வெள்ளை நிறத்தில் பூக்கள் மாதிரி நமக்கு நல்லா அப்படியே பூத்து வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை மறுபடியும் இரண்டாவது முறை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காரம் வந்து நீங்கள் ஒரு 200 கிராம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம அளவு வந்து சர்க்கரை 200 கிராம் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து மிளகு வந்து 20 கிராம் எடுத்துக்கணும். ஸோ இது எடுத்துட்டு நீங்கள் நல்லா வந்து எல்லாமே நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திப்பிலி அப்படிங்கிற மூலிகை வந்து அதுவும் 200 கிராம் வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒன்றாக வந்து கலந்து தேன் விட்டு நல்லா வந்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 500 ml வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு 20 கிராம் வந்து நம்ம பனவெல்லம் வந்து ஆட் பண்ணி நல்லா அது பாகுபதம் வர மாதிரி நல்லா சுண்டை வந்து வர வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சொன்ன மூலிகை இந்த பேஸ்ட் எல்லாமே திரும்ப அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேனும் நெய்யும் ஆட் பண்ணும்பொழுது நல்ல இலகலான ஒரு ஸ்டேட்டஸில் வரும். ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நீங்கள் எடுத்துட்டால் போதுமானது. எடுத்துக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கியூர் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இப்போ நான் சொன்னக்கூடிய மருந்துகளில் வந்து குணமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அல்சர் இருக்குது, வயிறு எரிச்சலாக இருக்குது, சாப்பிட்ற உணவுகள் ப்ராப்பராக செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் இப்போ இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது சைட் பை சைட் தானாக அதுவும் வந்து குணமாகும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் திருச்சியில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது முழுமையாக குணப்பெறும். நம்மளோட மருத்துவமனையில் எதனால் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ஒரு பெர்மனன்ட் கியூர் கிடைக்குது அப்படின்னா நோயோட மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு நம்ம சிகிச்சை செய்யும் பொழுதும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் எடுக்கும் பொழுதும் அந்த நோய்கள் வந்து எளிதில் நம்ம உடலை விட்டு வெளியேறும். அதுக்கப்புறம் திரும்பவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம், அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு வரி பண்ணாதீங்க. நம்மளோட மருத்துவமனையில் நசியம் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறையும் பண்ணுறோம். அதாவது மூக்கு துவாரங்களில் நம்ம மூலிகை தைலங்கள் கொண்டு வாரத்தில் ஒரு 2 முறை நம்ம நசிய சிகிச்சை பண்ணும்பொழுதும் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ் பிரச்சனைகள், உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எப்பொழுதும் போது நீங்கள் இயல்பாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர்மா? என் பேர் சத்யபிரியா மேடம். ஓகே சத்யபிரியா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசுமா? 27 மேடம். எடுத்துட்டோம் கணவன் அண்ணன் மனைவி இரண்டு பேருக்குமே நம்ம பேசிக்கான ஒரு டெஸ்ட் வந்து பாக்குறது நல்ல விஷயம், சரிங்களா? இது வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சைட் பை சைட் ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போது நீங்கள் கழச்சிக்காய் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம், 2 வேளை எடுக்க வேண்டாம், 1 வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இந்த கழச்சிக்காய் அப்படிங்கிறத 1 கழச்சிக்காய் எடுத்துக்கோங்க, 4 மிளகு எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் நல்லா குழப்பி இன்னும் கேட்க போனால் நாக்கில் நல்லா தடவிட்டு உமிழ்நீரோட கலந்ததுக்கப்புறம் நமக்கு விழுங்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி கழச்சிக்காய் சாப்பிட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் நார்மலாக உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மருந்துகள் வந்து உள்ளே போய் நல்லா டைஜஷன் ஆகி அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். எந்த ஒரு கஷாயமாக இருந்தாலும் சரி, ஒரு மூலிகை எடுத்துக்கிறோம் அப்படின்னால் கூட நமக்கு வெறும் வயிற்றில் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து நம்ம உணவு சாப்பிடும்பொழுது மினிமம் ஒரு 1/2 அவர் நமக்கு கேப் விடுறது நல்ல விஷயமா இருக்கும்.
இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ தைராய்டுக்கு வந்து மருந்துகள் எடுப்பாங்க வெறும் வயிற்றுல, இல்லை நம்ம மூலிகை சிகிச்சைகளை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்பொழுது நம்ம மருந்துகள் எடுக்கும்பொழுது ஒரு ஹாஃப் அன் அவர் கேப் விடுறது நல்ல விஷயம், இது கவனிக்கிறோம். கழிச்சிக்காய் நீங்கள் அப்படியே ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரலாம். இந்த நீர்க்கட்டிகள் வந்து தானவே உங்களுக்கு ரப்சர் ஆகி வரும். இது கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது நல்ல விஷயம். உடல் எடை அதிகமாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. உணவில் ரொம்ப கவனம் தேவை, குறிப்பாக பாடியில் வந்து கொழுப்புகள் சேராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகள், மசாலா ஐட்டம்ஸ், குறிப்பாக அசைவ உணவுகள் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் தேவை. நாட்டுக்கோழி தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம அசைவ உணவுகள் எடுக்கும்போது வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேலன்ஸ் பண்ணி டயட் எடுக்கணும். இப்போ உடல் உழைப்பு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் நீங்களே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக மிஷின் பேஸ்டு லைஃப் தான் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ எல்லாமே வந்து, இப்போ ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா கூட அம்மியில் தான் அரைச்சாங்க. இப்போ இட்லிக்கு மாவு அரைக்கணும்னா கூட உரலில் தான் அரைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம யாருமே இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனாலே ஒபிசிட்டிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸும் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களும் நீர்க்கட்டிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. குறிப்பாக பால் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பால் எடுக்கும் பொழுதே நமக்கு நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு சுத்தமான பசும் பால் கிடைச்சதுன்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இது கூட வந்து அசோக மரப்பட்டை, தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிற இந்த ரெண்டு மூலிகையும் இந்த பிசிஓடிக்கு ஒரு நல்ல மருந்தாக வந்து அமையும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பவுடராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெய்லி நைட்டு வந்து 5 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கஷாயம்னா 60 ml நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும்போது இந்த பிசிஓடி வந்து தானே ரப்சர் ஆகி உங்களுக்கு மென்சஸ் வழியாக வர ஆரம்பிக்கும். இது கூட உடல் உழைப்பு கொடுக்கறது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல் உழைப்பு கொடுக்கும்பொழுது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து கிளான்ஸும் வந்து நமக்கு நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து தோப்புக்கரணம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறை வந்து இந்த பிசிஓடிக்கும் ஒரு வெயிட் லாஸ்க்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸ். இதை ஃபாலோ பண்ணும்போதே ஒரு 1 week நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம், மொத்தம் வந்து 12 steps வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுதும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். இயல்பாகவே நேச்சுரலாகவே வந்து ரெகுலரான ஒரு மென்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயமா அமையும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதாவது இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய பிசிஓடி பிரச்சனை, இல்லை யூட்ரஸில் இந்த நார்திசு கட்டிகளாக இருந்தாலும், இல்லை எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்கண்டாக இருக்குது, இல்லை வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ இந்த மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்தவித அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம முழுமையாக மூலிகை மருந்துகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் கணவருக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்ல விஷயம். பல நோய்கள் பற்றி தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுக்காக விரிவாக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். உங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை முறை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம நிரந்தரமான ஒரு சிகிச்சை முறைகளை கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை 4 தலைமுறைகளாக இந்த பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் கொண்டு அனுபவபூர்வமான சிகிச்சை முறைகள் கொடுக்கறதுனால நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து நம்ம காண முடியுது. இப்போது நோயோட மூல காரணத்தை நம்ம சரி செய்கிறதுனால நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து அமைது. எப்பவுமே மக்கள் வந்து என்ன விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நோய்க்கு வந்து நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் எடுக்கிற மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட மருத்துவமனையோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். நோயோட மூல காரணத்தை நம்ம சரி செய்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பீரியட்லேயே வந்து நமக்கு முழுமையான ஒரு தீர்வு வந்து நம்ம காண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு துளசி செடியை வந்து நம்ம வளர்க்குறோம். அதே மலை பிரதேசத்தில் ஒரு துளசி செடி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து துளசி தான். பட் ஆனால் அதோட மருத்துவ குணங்கள், அதோட மருத்துவ வீரியம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா, அந்த மூலிகையில் வந்து மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளை நமக்கு அந்த மருத்துவ பயன்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மருந்துகள் அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மலை பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் தான். ஸோ மூலிகைகள் கொண்டு நம்ம மருந்துகள் வந்து தயாரிக்கிறதுனால நோய் வந்து சீக்கிரமாக வந்து குணமாகிறதோட நம்ம
நோயோட மூல காரணம் என்ன அப்படின்னா உடல்ல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். சித்த மருத்துவத்தின் பிரகாரம் உடல்ல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோயோட மூல காரணம். ஸோ அந்த கழிவுகளை வெளியேற்றப்படையான நம்ம முறைகள் வந்து நம்ம பண்ணுறோம். அதாவது பேதிக்கு மருந்து கொடுக்குறோம், வாந்திக்கு மருந்துகள் கொடுக்குறோம், கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னா ப்ளீடிங் ஆகிறதுக்காக மருந்துகள் கொடுக்குறோம். இந்த மாதிரி கழிவுகள் வெளியேறும் போது நமக்கு முழுமையான ஒரு தீர்வு வந்து கிடைக்குது. இது கூட வர்ம சிகிச்சையும் நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்டதுக்கு நசிய சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நிரந்தர தீர்வு காணலாம். எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நோயோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி வாத பித்த கபம் இது மூணும் பேஸ் பண்ணி நாடி பரிசோதனை பிரகாரம் நம்ம சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சை நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்ட்லேருந்து கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ.